வெல்கம் ஆல் ஆஃப் யூ. லாஸ்ட் வீடியோவில் நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்ன இருக்குது, பப்ளிக் செக்டர் ஜாப்ஸ் என்ன இருக்குது, ப்ரைவேட் செக்டர் ஜாப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம், ரிலேட்டட் டு சிவில் இன்ஜினியரிங். ஸோ இந்த வீடியோவில் ஆண்டர்பிரினர்ஷிப் இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஆண்டர்பிரினர்னா என்னன்னா தொழில் முனைவோர், நம்மளே வந்து சுய தொழில் பண்ணுறது தான் ஆண்டர்பிரினர். ஸோ அதில் வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டர்பிரினர் வந்து எப்படி ஆகுறது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றது நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டர்பிரினர்னா தொழில் முனைவோர். ஸோ ஃபர்ஸ்ட் திங்கு கன்சல்டிங் பண்ணலாம். இப்போ நாலேஜ் நமக்கு நல்லா ரிச்சாக வச்சுருக்கோம் அப்படின்னா சப்ஜெக்ட் நாலேஜ் கன்சல்டிங் பண்ணலாம். இப்போ சர்வே கன்சல்ட்டிங்கு, பில்டிங்கில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கன்சல்ட்டிங் கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் கன்சல்ட்டிங்கில் பண்ணலாம். ஸோ லைசன்ஸ்ட் பில்டிங் சர்வேயர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நகராட்சியில் வீடு கட்ட போகிறாங்க அப்படின்னா பிளான் வந்து அப்ரூவல் வாங்கணும், அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பில்டிங் சர்வேயர் வந்து தேவை. ஸோ அந்த விஷயம் வந்து நகராட்சியில் பதிவு பண்ணிட்டு நீங்கள் லைசன்ஸ்ட் பில்டிங் சர்வேயர் ஆகலாம். ஸோ கேடு டிராயிங் போட்டு கொடுக்குறதோ, இல்லை அளவை நிலத்தை அளந்து கொடுக்குறதோ, இல்லை கன்சல்டன்சி கைண்ட் ஆஃப் ஒர்க்கோ, இல்லை ஒரு பில்டர் ஆகணும் அப்படின்னா இந்த எல்பிஎஸ் வந்து தேவை. அதே மாதிரி வேல்யூவேஷன். ஸோ வேல்யூவேஷன்றது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூ பண்ணணும். எத்தனை லட்ச ரூபாய்க்கு போகும் அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி, சேல் அவுட் பண்ணுற மாதிரி, இல்லை பேங்க்ல வந்து அடகு வைக்க போகிறாங்க அப்படின்னா வேல்யூவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வேல்யூவேஷன் இன்ஜினியர் வந்து இந்த எல்பிஎஸ் வாங்கினாலே வேல்யூவேஷன் இன்ஜினியராகவும் ஆக்ட் ஆகலாம், சார்ட்டர்ட் இன்ஜினியராக இருந்தாலும் வேல்யூவேஷன் இன்ஜினியராக ஆக்ட் ஆகலாம், ஆக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேங்க்ஸில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேல்யூவேஷன் இன்ஜினியருக்கு வந்து இருக்குது. ஸோ பேங்க்ல நம்ம காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா நம்மளை கூப்பிடுவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை வேல்யூ பண்ணி கொடுக்கறதுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி கான்ட்ராக்டர் ஆகலாம். ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு கான்ட்ராக்டர், இல்லை ப்ரைவேட் பார்ட்டிக்கு சப் கான்ட்ராக்டர், அது மாதிரி எடுக்கலாம். இப்போ எல்என்டி பார்த்தீங்கன்னா நிறைய ரோடு ஒர்க்கு அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் சப் கான்ட்ராக்ட் வந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய கல்வெர்ட்ஸ், பிரிட்ஜஸ் அந்த மாதிரி சப் கான்ட்ராக்ட் எடுத்து கூட வேலை பார்க்கலாம். இல்லைனா கவர்மெண்ட் சைடு கான்ட்ராக்ட், பிடபிள்யூடி கான்ட்ராக்டரு, இல்லாட்டி பஞ்சாயத்தில் பிடிஓ ஆஃபீஸில் கான்ட்ராக்டராக நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அங்கே பஞ்சாயத்து லெவல் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணாலும் பண்ணலாம். அதே மாதிரி பில்டிங்ஸ் மெட்டீரியல் மேனுஃபேக்சரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பிரிக் மேனுஃபேக்சரிங்கு, டைல்ஸ் மேனுஃபேக்சரிங், அது மாதிரி பில்டிங்க்கு தேவையான என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அந்த மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ டைல்ஸ் பண்ணுறது, மொசைக் பண்ணுறது, அது மாதிரி பிஸ்னஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எர்த் மூவிங். ஸோ எர்த் மூவிங் என்னன்னா இப்போ என்ன சொல்கிறதுன்னா புல்டோசர்ஸு அது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம், ஹெவி ஒர்க்கு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து குழி தோண்டுறதுக்கு, எக்ஸ்கவேட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்கவேஷன் ஒர்க்கு, இல்லை மண்ணை வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்த கொண்டு போய் போடுறது, அந்த மாதிரி எர்த் மூவிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். அதுலேயும் வந்து பிஸ்னஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரீலான்சர், ஃப்ரீலான்சர்ன்றது என்ன அப்படின்னா, நான் எங்கேயும் போய் ஒர்க் பண்ணலை பட் எனக்கு நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ் நிறைய இருக்குது, என்னால் வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸில் வந்து சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஒர்க்கு வந்து அவங்க தர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கை வந்து நம்ம எடுத்து பண்ணலாம். ஸோ ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்து ஒர்க்கு, நம்மளோட ஒர்க்கு லீஸ்டாக இருந்ததுன்னா அந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸ் வந்து நிறைய இருக்குது, அந்த வெப்சைட்ஸில் நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டு பேபால் அக்கௌண்ட்டை கொடுத்து அழகாக நம்ம அந்த ஒர்க்கு நம்ம கிடச்சிது அப்படின்னா ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு அவர்லி பேசிஸில் நம்ம காசு வாங்கிக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரீலான்சிங். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.